வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி, ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை தேவைப்படுது, ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது முடியாமல் போயிருக்கலாம், இந்த குழந்தைய வந்து அவங்க ஆக்சிடென்ட்லேயே ஏதோ இழந்திருக்கலாம், அப்போ இன்னொரு குழந்தை அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறப்போ அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் மறுபடியும் அந்த எப்படி ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க, ஃபிம்பிரியோபிளாஸ்டியா இல்லை டியூபல் லைகேஷனா என்ன மாதிரி மெத்தடில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் குழந்தை வேணும்னா முதல்ல அந்த இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஃபேமிலி பிளானிங் பண்ண இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ண பேஷண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம வந்து ரீகேனலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொசீஜர் பேர் தான் ரீகேனலைசேஷன். அதாவது ஃபேமிலி பிளானிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, டியூபை வந்து ஒரு போர்ஷன், டியூப் வந்து மெல்லிஸாக இருக்கும், அதில் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு எண்டும் தனித்தனியாக நிற்கும். ஸோ நம்ம இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறோம்னா, அந்த ரெண்டு எண்டையும் பிடிச்சி அதை எட்ஜை மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் மைன்யூட்டாக இருக்கும், அது ரொம்ப ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக அதை பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான் பண்ணணும். அதை வந்து மெல்லிசான ஒரு சூச்சர் மெட்டீரியல் வச்சு அதை வந்து சூச்சர் போட்டுட்டு அந்த பேட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டை அடித்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து டை வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் வந்து ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில சிக்கல் வரும். என்னென்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல சில சமயம் அந்த டியூப் வந்து அதுவே மெல்லிசாக தான் இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்க் ஆகும் சில பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கரு உறப்ப என்ன ஆகும்னா, அந்த கரு வந்து அங்கே வந்து மாட்டிக்கிறோம், யூட்ரஸுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த யூட்ரஸ் அந்த டியூப்பில் தான் கரு ஃபார்ம் ஆகுது, கரு ஃபார்ம் ஆகி அதை நகர்ந்து யூட்ரஸுக்கு போகணும். ஸோ அது வந்து போக முடியாமல் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றோம். அப்போ அதுக்கு பேர் தான் எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம். போன தடவையே நம்ம எக்டோபிக் ப்ரெக்னென்சி பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி வந்துடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த டியூப்பை வந்து லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு தீர்வு, இன்னொரு ஆப்ஷன் என்னதுன்னா, இந்த டியூப் பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஐவிஎஃப் சொல்லி டைரெக்டாக நம்ம வந்து செயற்கை கருத்தரிப்பு மூலமாக, அப்போ வந்து நம்ம டியூபல் ஃபேக்டர்ஸே தேவையில்லை. மதரோட எக்கை வெளியே எடுக்கிறோம், ஃபாதரோட செமனை வந்து நம்ம எடுத்துடுறோம், இது ரெண்டையும் நம்ம வந்து வெளியே டெஸ்டிபிளே ஃபெர்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ரியோ 5 டேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோவே டைரெக்டாக வந்து நம்ம மதரோட யூட்ரஸில் வைக்கிறோம். ஸோ அந்த இது வந்து இந்த எக்டோபிக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து சேஃப்டியான ப்ரொசீஜரும் கூட. ஸோ நம்ம ரீகனலைசேஷன் பண்ணி கன்சீவ் ஆகிறத விட டைரெக்டாக ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆகிறது ரொம்ப சேஃப்டி.